அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். நான் உங்களோட ஆத்ம நண்பன் பேசுகிறேன். என்னோட கருத்துக்களை நம்ம யோகி இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிலாக்ஸ் ஆயிருங்க, கதை கேளுங்க. இந்த பதிவுகளில் நம்ம நிறையா நல்ல கதைகளை கேட்டுட்ருக்கோம், அது கூட ஒரு கருத்துக்களையும் சொல்லிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு கதை இருக்குது, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காலத்தில் காசிக்கு அரசனாக இருந்த ஒரு பிரசித்தி பெற்ற மன்னனுடைய தேர் இமயமலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே இருக்குது வாழ்க்கையில், பொண்ணு, பொருள், பெண்கள், ஒரு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த மன்னனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஒரு மனநிறைவு இல்லாத தன்மை அவனை எப்போவுமே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவனால் எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏதோ ஒரு மன நிம்மதி இழந்த தன்மை அவன்கிட்ட இருந்தது. இந்த விஷயத்தை மனசில் சுமந்துக்கிட்டே இருந்த அந்த காசி மன்னன் இமயமலையில் போனாவது ஏதாவது நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட ரதத்தை இமயமலை நோக்கி செலுத்திக்கிட்டு இருந்தான். போக போகவே அவனுக்கு இன்னுமே பலவீனமாகி நம்ம தற்கொலையே கூட பண்ணிக்கலாம், இந்த அர்த்தமற்ற வாழ்க்கை, குழப்பமான வாழ்க்கையில் நான் வாழ்றதை விட என்னோடய உயிரையே நான் மாய்ச்சிக்கிறது தான் நல்லதுன்னு நினச்சிட்டு தற்கொலை முயற்சிக்காக இமயமலையிலே போய் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். போகிற வழியில் ஒரு அழகான மனிதர், அவரோட முகம் அவ்வளோ அழகாக மின்னுச்சு. அந்த கண்கள் ஏதோ ஒரு காந்த சக்தியை வச்சு இந்த மன்னனை அவர் பக்கத்துக்கு இழுத்துச்சு. சரி, நம்ம சாகதானே போகிறோம், கடைசியாக ஒரு தடவை இந்த அழகான, இந்த கருணையே வடிவமான இந்த முகம் படைத்த இந்த மாமனிதன்கிட்ட கொஞ்ச நேரம் போய் உட்காந்து பேசிட்டு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் செத்துடலாம், தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டு அந்த மன்னன் தேரை நிறுத்திட்டு அந்த அழகான கருணையே வடிவான அந்த மாமனிதர் அந்த மகான் பக்கத்தில் போய் வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றாரு. அந்த மாமனிதரும் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், நான் வந்து காசியோட அரசன், என்னோட மனசில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையே இருக்குதுங்க சுவாமி. என்கிட்ட இல்லாத பொருளே இல்லை, இல்லாத பொண்ணே இல்லை, இல்லாத பெண்களே இல்லை, எல்லா விதத்திலையும் நான் வந்து வசதியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல, என் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் என்னை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்குதுங்க சாமி, அதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல, இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாமனிதர் அந்த மகான் என்ன பண்ணார் அப்படின்னா, அரசனோட கால்களையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அரசனுக்கு சின்ன வயசுலேருந்து காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிற பழக்கம், இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அரசனுக்கு ஒரு 35-40 வயதுக்குள்ளே இருக்கும். இத்தனை வருஷமாக அந்த காலாட்டுற அந்த பழக்கத்தை அவரால் விட முடியல, காலாட்டிக்கிட்டே இருந்தார். அந்த மாமனிதர் அந்த அரசனோட கால்களையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரே தவிர அவர் சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. அரசன் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, சுவாமி நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அந்த மாமனிதர் என்ன தெரியுங்களா கேட்டார், உனக்கு எத்தனை வருஷமாக இந்த காலாட்டுற பழக்கம் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் அந்த மாமனிதர் கேட்டார். இவர் கேட்ட அந்த க்ஷணத்தில் அந்த மன்னர் காலாட்டுற தன்மையை நிறுத்திட்டு அந்த காலை ஆட்டாமல் அப்படியே ஸ்டாட்டிக்காக அப்படியே அசையாமல் நிறுத்திட்டு அவரோட கண்களை ஏறெடுத்து பார்த்துட்டு பதில் சொல்கிறாரு, சாமி என்னோட சின்ன வயசுலேருந்து நான் காலாட்டிக்கிட்டே தான் இருப்பேன், இப்போ என்னாச்சு நீ காலாட்டுறதை நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க சுவாமி, நீங்கள் என் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதனால் நான் காலாட்டுறதை நிறுத்திட்டேன். பாருப்பா, இத்தனை வருஷமாக காலாட்டிக்கிட்டே இருந்த அந்த தன்மையை நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே உன்னால் நிறுத்த முடியுது. அதே மாதிரி உன்னோட உடம்புலையும் உன்னோட மனசுலையும் எந்தெந்த பழக்கங்களை, எந்தெந்த தேவையில்லாத பழக்கங்களை நீ நிறுத்தணும்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னையே நீ பாரு. உன்னை நீ பார்க்கறது மட்டும்தான் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெளியே எடுக்கும் அப்படின்னு சொன்னார். அரசனுக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருச்சு. ஆமாம் இல்லை, 35-40 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர் உத்து பார்த்தங்கட்டுக்கு அதில் லஜ்ஜையாகி நான் நிறுத்திட்டேன். அப்போ என்னால் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா நான் எத்தனை விஷயங்களை மாற்றி நான் பெரிய அளவுக்கு என்னால் முன்னேற முடியும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு அமைதியாக பக்கத்தில் போய் இவ்வளோ விஷயம் அழகாக சொல்லி கொடுத்தீங்களே சுவாமி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னதும் அந்த மகான் மெதுவாக புன்முறுவலோட புத்தர் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட இந்த மன்னன் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரதம் எங்கே தெரியுங்களா போச்சு, இமயமலைக்கில் அரசவையை நோக்கி போச்சு. இந்த அரசன் நல்லா வாழ்ந்தாங்கிறது பின்னாடி வர்ற கதை. அன்பானவர், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை நம்ம பார்த்துக்கணும்,
வெளிப்புற சூழ்நிலைகளையும் புற மனிதர்களையும் புற விஷயங்களையும் நம்ம கவனம் வச்சுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி மாறணுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். சரி, அடுத்த ஒரு கதை, வாழ்க்கை இயல்பாக இருக்கணுங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய கதை தான். ஜப்பானில் ஒரு பெரிய ஜென்குரு வாழ்ந்துட்டு வந்தார். அந்த ஜப்பானில் எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ பெரியவங்கள், எத்தனையோ பணக்காரங்கள்லாம் அந்த ஜென்குருக்கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு அரசர் மட்டும் வந்து தோட்டக்கலை எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஜென்குரு சொல்கிறாங்க, தோட்டக்கலைங்கிறது சாதாரண விஷயம் அல்லப்பா, அது ஒரு தியானம் மாதிரி, எனக்கு தியானம் தோட்டக்கலையெல்லாம் கலந்தே சொல்லிக் கொடுங்க, நான் எல்லாமே அப்படியே பண்ணுறேன், அந்த தோட்டக்கலையே நான் தியானமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். 3 வருடங்கள் அவ்வளோ நல்லா பயிற்சி கொடுக்குறாங்க இந்த ஜென்குரு அந்த ஜப்பானிய மன்னருக்கு. அவரும் கண்ணும் கருத்துமாக தன்னோட குருக்கிட்டு இருந்து எல்லா பாடத்தையும் நல்லபடியாக கற்றுக்கிறாரு. ஒரு நல்ல விதமான தோட்டத்தை எப்படி அமைக்கணும்னு இப்படியே போயிட்டு இருந்தப்போ 3 வருடங்கள் முடிச்சிச்சு. இவர் தோட்டக்கலையில் இருக்கிற இன் அண்ட் அவுட், அதாவது ஏபிசிடி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டார். ஒரு தோட்டத்தை எப்படி அமைக்கணும், அது எப்படி பராமரிக்கணும், செடிகளை எப்படி பார்க்கணும், அது எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டார் அந்த ஜப்பானிய மன்னன். 3 வருடங்கள் கழித்து அவர் விடைபெற தருணம் வந்துச்சு. அப்போது அந்த ஜென்குரு சொல்கிறார், நீ போய் ஒரு அழகான தோட்டத்தை உன் அரண்மனை முற்றத்தில் அமைச்சு வை, இங்கே என்னமெல்லாம் கற்றுக்கிட்டே அந்த 3 வருடங்கள் அதெல்லாம் அங்கே பிரதிபலிக்கும், நான் எப்போ வேணால் வந்து பார்வையிட வருவேன், தயவு செஞ்சு நீ ரெடியாயிரு, தயாராயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜப்பானிய மன்னருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், குருநாதர் வந்து தன்னோட தோட்டத்தை பார்வையிட போகிறாரு அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே போயிட்டார். தோட்ட வேலையை ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப மும்முரமாக நடந்தது, செடி கொடிகள்லாம் நல்லா அழகாக வளர்ந்தது, பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருச்சு. 1000 பேரை நியமிக்கிறாரு இந்த மன்னன். அந்த தோட்டத்தில் ஒரு சின்ன துரும்பு கூட, சின்ன காஞ்ச இலை கூட இருக்க விடாமல் அவ்வளோ அழகாக சுத்தப்படுத்தி வச்சுட்டாரு. அந்த தரையெல்லாம் பளிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த மண் தரையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது, ஒரு காஞ்ச இலை கூட கிடையாது. இருந்த போதிலும் மரத்தில் இருக்கக்கூடிய காஞ்ச இலையில கூட எடுத்துகிட்டு பச்சை பசுமையாக வச்சுருக்கிறாங்க. எல்லா பக்கமும் பச்சை பசுமையாக இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த குருநாதரோட ஆசிரமத்திலிருந்து ஒரு தூதுவன் வர்றாரு, ஒரு சிஷ்யன் வர்றாரு, வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு சாயந்தரம் உங்களோட தோட்டத்தை பார்வையிறதுக்கு நம்ம குருநாதர் வர்றாங்க, நீங்கள் தயாராக இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது அரசனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 1000 பணியார்களை வச்சு ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சிருக்கிற தோட்டத்தை குருநாதர் பார்வையிட வர்றாருன்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குருநாதரும் வந்துட்டார். தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே தான் கற்றுக்கிட்ட கலையெல்லாம் வச்சு இவ்வளோ சுத்தமாக அழகாக பச்சை பசேல் இருக்கக்கூடிய தோட்டத்தை நம்ம குருநாதருக்கு காமிக்க போகிறோம், அவர் என்னென்னலாம் நம்மளை பாராட்ட போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்த மன்னனுக்கு ரொம்ப ஒரு பேரிடியாக எழுந்தது. என்னென்னா, கருணையே வடிவா அழகா எப்பவுமே புன்முறுவலோடு இருக்கக்கூடிய அந்த குருநாதரோட முகம் கொஞ்சம் சுருங்கியும் வாடியும் கோபக்கனலை கக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மன்னனுக்கு இது புரிஞ்சுக்க முடியல, சுவாமி என்னாச்சு அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த குருநாதர் சொல்கிறாரு, இங்கே தங்க காற்றை காணவே, தங்க நடனத்தை காணமே, தங்க இசையை காணமே, ஒளியை காணமே, நடனத்தை காணமே, அழகை காணமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த மன்னனால் புரிஞ்சிக்க முடியல, சுவாமி எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நல்லா இருக்குது, என்ன பண்ணி வச்சிருக்கிற, என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுக்கு மேலே நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு சொன்னதையும் உடனே அவர் கேட்குறாரு, இந்த காஞ்ச இலைகள்லாம் எங்கே போட்டேன், காஞ்ச இலைகள்லாம் வெளியில் போட்டிருக்கிறேன். குருநாதரே போய் ஒரு வாடி எடுத்துகிட்டு வெளியில் போய் அந்த காஞ்ச சருகுகள், அந்த காஞ்ச இலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து தோட்டம் முழுவதும் பரப்பி விடுறாரு. மன்னனுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்னென்னா, குருநாதர் காஞ்ச இலைகளை கொண்டு போய் திருப்பி உள்ளே போடுறாரு எதுக்கு அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழித்து நிசப்தமாக இருந்த அந்த தோட்டத்தில் சருகுகள் ஒன்று மேலே ஒன்று அப்படியே மெதுவாக சரசரன்னு வர்ற ஓசை கேட்டு அது ஒரு பெரிய தியானத்துக்கான இசையாக மாறிச்சு. குருநாதர் கண்ணை மூடி அதிலேயே ஆழ்ந்திருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து சூரியன் மறைய போகும்போது அந்த செந்நிற கீற்றுக்கள், சூரிய ஒளிகள் அந்த இலை மேலே பட்டு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி பிரதிபலித்து பார்க்கும்போது அது தங்க நிறமாக மின்னுச்சு. அது மேலே படக்கூடிய காற்று தங்க காற்றாக மாறிச்சு. அந்த இடமே ஒரு புது விதமான அனுபவத்தில் வந்தது. அப்போ சப்தம் இருந்தது, இலைகளோட நடனம் இருந்தது, அந்த சப்தம் கேட்டுச்சு, ஒரு புது விதமான அனுபவம் இருந்தது. இப்போ சொல்கிறாரு குருநாதர், சிஷ்யா வாழ்க்கையில் மரணம்தான் வந்து வாழ்க்கைக்கான பாதையாக இருக்குது, நீ மரணிச்சுட்டு போகிற இலைகளெல்லாம் தூக்கி வீசிட்டு வாழ்க்கையை மட்டுமே நினச்சிட்ருக்காத, மரணம்தான் வாழ்க்கையோட நுழைவாயில், வாழ்க்கையில் எல்லாமே இருக்கணும், இது வேண்டாம் அது வேண்டாம் நம்ம ஒதுக்கக்கூடாது, இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம எப்படி சுகமாக சந்தோஷமாக இருக்கிறோங்கிறது தான் அது ஒரு சால சிறந்ததாக இருக்குமே தவிர நீ எதையும் அந்த வாழ்க்கையிலேருந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அன்பானவர்களே, நம்மளும் அப்படி தான், இந்த வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு செட்டப் மாதிரி ஒரு நமக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும், எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது.
அந்தோட வாழ்க்கையோட போக்கில் நம்ம போகும்போது மட்டும்தான் அது கிடைக்கும். இது எப்படின்னா இன்னொரு சின்ன கதை மூலமாக சொல்லலாம். என்னென்னா, இந்த பெரிய ஞானிகள், மகான்கள், யோகிகள் எல்லாமே ஒரு விஷயத்தை எப்படி பொதுப்படையாக பார்க்குறான், நம்மளை மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு விஷயத்தை எப்படி பொதுப்படையாக பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுக்கு நிறைய சிஷ்யங்கள் இருந்தாங்கன்னு உலகறிஞ்சது. அதில் ரொம்ப முக்கியமான சிஷ்யர் விவேகானந்தர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஓவியர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க வர்றாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு ஓவியத்தை கொண்டு வர்றாங்க காமிக்கணும்னு சொல்லி, அந்த ஓவியத்தை பிரிக்கிறாங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த ஓவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் தியானம் பண்ணி சமாதி நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கு, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சமாதி நிலையில், ஆழ்ந்த அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆழ்ந்த சமாதி நிலையில் இருக்கிற மாதிரி அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை பார்த்த உடனே அந்த செகண்ட் அந்த க்ஷணமே என்ன பண்ணுறாரு, அந்த ஓவியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவரோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷத்தில் உட்கார்றாரு. கண்ணில் இருந்து தண்ணி வருது, அதையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சுற்றி இருந்த சிஷியங்களுக்கும் வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சங்கடம். என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிறவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான், என்ன குருநாதர் தன்னோட படத்தையே பார்த்து இப்படி கண்ணீர் விடுறாரு, அதை ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறாரு, தன்னோட காலையே தொட்டு கும்பிட்றாரு, இது ரொம்ப அபத்தமாக இருக்குதே அப்படின்னு சொன்னதையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன பதிலை பாருங்கள், எனக்கு அந்த படத்தில் இருந்தவன் நான்னு தெரியாது, யாருன்னெல்லாம் தெரியாது, அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் தன்னையே மறந்து சமாதி நிலையில் இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுது. நான் அந்த இடத்துல சமாதி நிலையை தான் பார்த்தனே தவிர சமாதி நிலையில் யார் இருந்தாங்கன்னு நான் பார்க்கல அப்படின்னு சொன்னதையும் அங்கிருந்த சுற்றி இருந்தக்கூடிய அந்த சிஷியங்களும் வருகை தந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சாங்க. என்னென்னா, நமக்கு எப்போவுமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க இவங்க மேலையெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வெறுப்பு பொறாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி அப்படிங்கிற நம்மளை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்கங்கிற அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்கிறத இந்த கதை, இந்த மூணு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.